என்ன காரணம் அப்படின்னா, இதான் இந்த பையனும் நல்லா இருக்கிறான் அப்படின்னு இல்லை, இதை இந்த பையன்தான் நல்லா இருக்கிறான்னு இல்லை, அந்த பையன்தான் நல்லா இருக்கான் இல்லை, எல்லா பசங்களும் கெட்டு குட்டிச்சவராகி சின்ன பின்னமாய் எதுக்குமே தகுதி இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னால் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியும், என்னுடைய பேர பசங்களும் என்னுடைய மகன் போன்ற வாலிபர்களும், ஏன்னா என்னுடைய மகன் போன்ற வாலிபர்கள் அத்தனை பேருமே என்னுடைய மகன் போன்ற வாலிபர்கள். அவங்கள பற்றி எனக்கு இந்த பாம்பனுடைய கால் எப்படி பாம்புக்கு தெரியும், பாம்பனுடைய கால் பாம்புக்கு தெரியுங்கிற மாதிரி இந்த பசங்களை பற்றி, இந்த பலகீனம் சம்மந்தப்பட்டது இது, ஏன்னா இந்த மூலிகை ரகசியங்கள் தெரிஞ்சதுனால தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி இருக்கிற பசங்களில், அதாவது ஒரு சில பசங்களை தவிர, ஒரே ஒரு சில பசங்களை தவிர மீதி பசங்கள்லாம் தன்னுடைய ஆன்மத்தன்மை இழந்து இல்லறம்பத்துக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற செயலாம் திருமண ஸ்டேஜுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. கண்ணு, இந்த நிகழ்ச்சி கூட நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திருமண மாதம் வந்துருச்சுடா கண்ணு, திருமண மாதம் வந்துருச்சு. இன்றைக்கி நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க, இந்த தாத்தா சொல்கிற சேல தாத்தா சொல்கிறத கேட்டுக்க. திருமண மாதம் வந்துருச்சுங்கும் போது நீ தெரிஞ்சோ தெரியாமலோ பலகீனத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம், நீ தெரிஞ்சோ தெரியாமலோ பலகீனத்தை தப்பு பண்ணியிருக்கலாம், சக்தியை வீண் பண்ணியிருக்கலாம், உன்னை இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லாமல் இருந்தேனாக்கா மேல்வாரியாக சொல்லு அப்பாட்ட போய், அப்பாப்பா எனக்கு இந்த மாதிரி பலகீனத்தில் பாதிக்கப்பட்டுட்டேன், அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி உன்னை அப்பாட்ட சொல், அப்பாட்ட சொல்ல முடியல அம்மாட்ட சொல், அம்மாட்ட சொல்ல முடியல மச்சனங்கிட்ட சொல், மச்சனங்கிட்ட சொல்ல முடியல அண்ணன் தம்பிக்கிட்ட சொல், இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட சொல்லி தான் உனக்கு வந்து குணப்படுத்திக்கிட்டு திருமணம் பண்ணணும். இந்த மாதிரி சொல்லாமல் அப்பா அம்மாக்கிட்ட, அத்தைக்கிட்ட, மாமங்கிட்ட, ஆயாக்கிட்ட, யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட சொல்லி மேல்வாரியாக சொல், நீ கைப்பழக்கத்தில் செஞ்சங்கிறது சொல்லாத, நீ பெண்ணுக்கிட்ட போனேன்னு சொல்லி சொல்லாத, தூக்கத்தில் ஏதோ சக்தி வெளியாகுது, ஒன்றுக்குள்ளே ஏதோ வெளியாகுது, எனக்கு தெரியல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க மேல்வாரியாக உனக்கு வந்து நல்ல முறையில் சிகிச்சை பண்ணுவாங்க. நல்ல முறையில் சிகிச்சை பண்ணி நல்ல முறையில் இருக்கும்போது தான் நீ வந்து மனவரையில் உட்காரணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க பசங்க பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சிகிச்சைக்கு வரவங்கள பார்த்தீங்கன்னாக்க அதிகபட்சமான பேர் கண் கெட்டு போன பிறகு தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறான். கண் கெட்டு போனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறான். கண் இருக்கும்போது அதான் கண்ணில் பார்த்து சூரியனை பார்த்து அடாடா சூரியன் உதிச்சிடுச்சிடா அப்படின்னு கையை கும்பிட மாட்டேங்கிறான். கண் கெட்டு போன பிறகு தாத்தா எந்த பக்கம் தாத்தா சூரியன் உதிக்குது, தாத்தா சொல்லு தாத்தா எந்த பக்கம் சூரியன் உதிக்குது கும்பிட்றதுக்கு அப்படிமா, நீ எந்த பக்கம் நின்று கும்பிட்டாலும் ஒன்று தான்டா, நீ எந்த பக்கம் நின்று கும்பிட்டாலும் ஒன்று தானே, சொல்லும்போது கேட்க மாட்டேங்கிற, படிப்படியாக சொல்கிறேன், கெஞ்சறேன் அழு உரேன் திட்டுறேன் கேட்க மாட்டேங்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற. ஏன்னா என்றைக்குமே தமிழ்நாட்டுக்கான ஒருத்தன் தமிழன் ஒருத்தன் சொன்னானா எவனுமே தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் தமிழன் ஒருத்தன் சொன்னான்னா அந்த தமிழன் சொல்கிறது எந்த தமிழ்நாட்டில் எவனுமே ஏற்றுக்கிறது கிடையாது தமிழ்நாட்டில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 40 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் தமிழனை வாழ வச்ச சரித்திரம் இதுவரையிலும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தமிழன் ஒரு தமிழனை வாழ வச்ச சரித்திரம் கிடையாது. அதனால தான் இந்த சித்த வைத்தியத்துக்கு இந்த மாதிரி அழிவு வந்து பிரச்சனைகள் இதாக இந்த போயிட்டுருக்கிற காரணம். ஏன்னா இன்றைக்கி ஆங்கில மருத்துவர் சொல்கிறான், நீ நம்புகிற ஆங்கில மருத்துவர் என்ன சொல்கிறான், பலகீனம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, உனக்கு எந்த மாதிரி பலகீனமாக இருந்தாலும் அதை நான் வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் உனக்கு சரி பண்ணி கொடுக்குறாங்கிறான். கடவுளே கடவுளே, விஞ்ஞான வளர்ச்சி வந்து அபரிதமான வளர்ச்சியாம். அட்டாடாடா என்ன மாதிரி பேசுகிறாங்க ஆங்கில மருத்துவத்தில், விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிடுச்சான், விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து நீ என்ன மாதிரி நீ பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அந்த விஞ்ஞான வளர்ச்சியை கோட்டு சூட்டு டையை கட்டிக்கிட்டாக்க பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்து நான் வந்து இந்த வைத்தியத்தில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பலகீனத்தை எப்படிப்பா செய்வேன், பலகீனத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை. சித்த வைத்தியர்கள் வந்து பலகீனத்தை பண்ணுறேன் குணப்படுத்துகிறேன், இப்போ மஞ்சள் காமாலையை குணப்படுத்துகிறேன்னா மஞ்சள் காமாலையை வந்து சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் குணப்படுத்த முடியுமே ஒழிய ஆங்கில மருத்துவத்தில் அவன் செத்து போய் உயிரோடு உயிர் போன பிறகு தான் அவனை அங்கேருந்து ஆஸ்பத்திரிலேருந்து கொண்டுட்டு வர முடியும். மஞ்சள் காமாலையை குணப்படுத்தினதாக ஆங்கில மருத்துவத்தில் இதுவரையும் ஒரே ஒரு ஆள் கூட கையை நீட்டி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது மஞ்சள் காமாலை எப்படி குணப்படுத்த முடியாதோ அதே மாதிரி இந்த பலகீனம் ஆண்மைக்குறைவு இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தவிர தமிழ்நாட்டில் வேறு எந்த வைத்தியசாலையிலும் நீ குட்டிகரணம் போட்டாலும் பண்ண முடியாதுராக்குன்னு மூலிகை ரகசியங்கள் 7 தலைமுறைகள் சாதாரணமான விஷயம் இல்லை. 30-35 வயசுலாம் நீ படிச்சுட்டு வைத்தியம் பண்ணுறோம் வைத்தியம் பண்ணுறேன்னு எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பார், 5 வருஷம் படித்தேன் 10 வருஷம் படித்தேங்கிறாங்க, 5 வருஷம் படித்து 10 வருஷம் படிச்சுட்டு இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு, என்ன மூலிகை ரகசியம் தெரியும், ஏதாவது மூலிகை ரகசியம் தெரியுமா, இல்லை ஆங்கில மருத்துவத்தில் தான் எந்த விதமான ரகசியம் தெரியும். அது போதாத குறைக்கு இன்றைக்கி ஹோமியோபதி மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவை குணப்படுத்துகிறாங்களாம், பலகீனத்தை குணப்படுத்துகிறாங்களாம், இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குதுடாப்பா, வேடிக்கையாக இருக்குது பார்க்குறதுக்கு.